ஓகே நண்பா, ரொம்ப தலை சுத்துற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த ஆர்மி அண்ணா தமிழ் அண்ணா பார்த்தாங்கல்ல, அவங்க கூட்டிகிட்டு போய் ஆக்சிஜன் செக் பண்ணாங்க, 78 தான் இருந்தது. அப்பா முடியல, இலைக்குது, 78 தான் இருந்தது. அப்புறம் தண்ணி கொடுத்து சாக்லேட் கொடுத்தாங்க, டைமாக்ஸ் கொடுத்தாங்க, என்கிட்ட இருக்குன்னு சொன்னேன், பரவாயில்ல இருந்தாங்க போட்டுக்கோங்க அப்படின்னாங்க. யாரே வாரே வா, ஐஸ் ஐஸ் ஐஸ். ஆ ஓகே ஓகே, ஆ ஓகே, ஆ ஓகே. ஐஸ் நண்பா வலிக்கி விட்டுறோம். ஹாய், ஆஃப் ரோடு மட்டும் இல்லை, ஆஃப் ரோட்லேயும் இது வேறு லெவல். அப்படி இருக்குங்கன்பா, ஆவா ஆவா ஆ. சங்க்லா பாஸ் அங்கே இருக்கு நண்பா, சங்க்லா பாஸ். இப்போ நம்ம வந்தோம்ல ஏஎம்எஸ் இதானதில், அது வந்து அங்கே இருக்குது. அங்கேருந்து இவ்வளோ தூரம் கீழே இறங்கி வந்தாச்சு, ஒரு வழியாக கீழே வந்தாச்சு. லோ ஆல்டிடியூடு, ஓரளவுக்கு லோ ஆல்டிடியூடுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து ப்ரோ டம்முன்னு விழுந்துருச்சு. சரி, நிப்பாட்டி வச்சுருந்த வண்டி விழுந்துருச்சு. பாக்ஸ் எல்லாம் கலண்டுருச்சா? கலண்டுருச்சு. கேன் கேரி. யா, ஐ எம் நாட் பால், ஐ ஜஸ்ட் புட் ஸ்டாண்ட் ஆட்டோமேட்டிக்கலி டவுன். Yeah, 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 okay. Oh, okay, good, good. Wait, wait, wait. So listen. When I the right wall, the handle, do it from the inside. And get a grab here. Okay. And then your body should be like this. Grab this handle. Full. Okay, okay, okay. Thank you, thank you, thank you, bro. Thank you, bro. Okay, bro, thank you. Thank you. நல்ல வேலை, இது இப்போ டெல்லியில் போட்டதுனால தப்பிச்சோம். லிவர் உடைய இல்லைன்னா லிவர் உடஞ்சிருந்துச்சு, பொழப்பு நாறி இருக்கும். ஓகே ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பாங்காங் லேக். பாங்காங் லேக் லேலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் ரோடு நல்லா இருந்துச்சு நண்பா. அதுக்கப்புறம் ரோடு இப்படி தான் இருக்குது. ஆனால் வியூவை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அடையா அப்பா, செம செம செம, அல்டிமேட் வியூ நண்பா. இனிமே அது நல்ல ரோடு இருக்குமா என்னன்னு தெரியலையே. ஃபுல்லாக பாரு நண்பா, லேக்கு ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஃபுல்லாக அந்த தண்ணி ஃபுல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். சரி, மைனஸில் இருக்கும் இந்த ஏரியாலலாம் டிகிரி. ஸ்டீல் பிரிட்ஜ் கிராஸ் பண்ண போகிறோம், கீழே கீழே தண்ணி எப்படி ஃப்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். அந்த பிரிட்ஜு கீழே இருக்கிறது ஃபுல்லாக தண்ணி நண்பா, இது ஃபுல்லாமே தண்ணி நண்பா. இப்படி கீழே தண்ணி ஓடுது பாருங்கள், ஃப்ரீஸ் ஆகி அப்படியே இருக்குது. எவ்வளோ பாருங்க நண்பா, ஐய் எஸ் எஸ்ஸாக வளைஞ்சு வளைஞ்சு போகுது அப்படியே. இந்த ரோட்டில் தான் ரைடு பண்ணணும். இதுக்காக தான் 4000 கிலோமீட்டர் தாண்டி அங்கேருந்து பைக் எடுத்து வந்திருக்கோம். இந்த மாதிரி ரைடு, இந்த மாதிரி வியூவு. ரைட் 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 ரைட்டு தான் லேக்கு.
ஒரு டீ சாப்பிட்டாச்சு, ஒரு டீயும் ஒரு மேகியும் சாப்பிட்டாச்சு. ஓகே ப்ரோ பாய், ஹாப்பி ஜேர்னி. ஓகே, அவங்க ஜம்மு காஷ்மீர் நண்பா, ஸ்ரீநகர்லேருந்து வந்திருக்காங்க. வந்து முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் போகிறாங்க, லே போகிறாங்க. ஒரு டீயும் இங்கே காஷ்மீர் ஸ்பெஷல் ஒன்று சொன்னாப்பில்ல, கபாப்போ ஏதோ கபாவோ என்னமோ சொல்லி வாங்கி கொடுத்தாப்புல அவர் ஆர்எக்ஸில் போகிற அப்படில அவர். அதுவும் ஒரு மேகியும் சாப்பிட்டோம். தலைவலி போகிற நண்பா, சரியான தலைவலி, அதனால தான் ஒரு மேகியை போட்டாச்சு. 8:00 ரீச் ஆகிடலாம், நோ ப்ராப்ளம். ரோடு நல்லாயிருக்குன்னு தான் சொன்னாப்பில அந்த ஜம்மு காஷ்மீர் பசங்க, ரோடு நல்லாயிருக்கு ப்ரோ, நீங்கள் போயிடலாம் அப்படின்னாங்க. அங்கே ரூம் கிடைக்கிறதா நண்பா பிக்கஸ்ட் டாஸ்க்கு. என்ன காரணம்னா, பாங்காங் லேக்கு இன்றைக்கி வர்றவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க, பாங்காங் லேக் வந்திருப்பாங்க. கருத்துங்களா போக்கு பிளாக் பண்ணிட்டாங்களா, நம்மளை மாதிரி எத்தனையோ பேர் போயிட்டு பிளாக் பண்ண உடனே நம்மளை மாதிரி எத்தனையோ பேர் திரும்ப பேங்காங் வந்துட்டாங்க. ஸோ ஒரே நேரத்தில் பஞ்சாப் பீப்புள் உள்ளே போனோடனே ரூம் அவைலபிலிட்டி அதிகமாயிரும், அப்போ ப்ரைஸும் அதிகமாயிரும், ரூம் கிடைக்கிறதும் கஷ்டமாயிரும், அந்த ஒரு பிரச்சனை. ஸோ ரூம் கிடைக்கிறது பெரிய டாஸ்க்காக இருக்கும், போய் தான் தேடணும். பார்க்கலாம் என்ன என்ன நடக்க போகிறது என்பதை பார்க்கலாம், எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஃபஸ்ட்டு மிஸ்ஸு பார்த்தீங்களா இல்லையா, எவ்வளோ ஒட்டி போகிறாப்புல, எவ்வளோ ஸ்பீடா, ரோடே சின்ன ரோடு, அம்மாடி ரொம்ப ரொம்ப கஷ்டம் நண்பா இப்போலாம் ட்ரைவ் பண்ணால், ரொம்ப ரொம்ப கஷ்டம் நண்பா இப்போலாம் ட்ரைவ் பண்ணால், அம்மாடி பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு மிஸ் தான் நண்பா, சட்டுன்னு போகுது வண்டி. ஓகே தேங்க்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சர்வீஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சர்வீஸ். ஓகே ப்ரோ பாய். பின்னாடி வர ஆர்எக்ஸில், ஆர்எக்ஸில் வந்து ப்ராப்ளம் இல்லை நண்பா, ஸோ தலைவர் நான் முன்னாடி விட்டுறது நல்லது. பார்க்கலாம் இல்லை ஆர்எக்ஸில், ஸோ அவரை முன்னாடி போக சொல்லிக்குவோம். ஓகே, ஏன்னா முன்னாடி ஹிமாலயனில் பார்க்கலாம் இருக்குது, நம்மகிட்ட பார்க்கலாம் இருக்குது, அவர்கிட்ட பார்க்கலாம் இல்லை. ஸோ சென்டரில் போனால் கொஞ்சம் ஈவன் நல்லாயிருக்கும், ஏன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதுவும் தலைவரை சொல்லவே வேணாம், ஆர்எக்ஸு பூந்து பூந்து போகிறாப்புல, ஃப்ளாட் ரோட்டில் அங்கே ஓட்டுற மாதிரி ஓட்டுறாப்புல. பட்டு என்ன சொல்கிறது, அந்த இது இருக்குன்னுப்பா, டெக்னிக்னு சொல்லுவாங்களே ரைடிங் டெக்னிக், ஆஸ்திரேலியாவிலலாம் ரைடு பண்ணியிருக்காப்புலையாம். இவருக்கு ஒரே எய்ம் வந்து இவர் காலேஜில் ஓட்டின பைக் வந்து லடாக்கில் கொண்டு வரணும் அப்படின்னு. சங்லா பாஸ் வந்து, சங்லா பாஸில் வந்து தலைவன் அழுதுருக்காப்புல, நம்மளோட பைக்கை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு. ஆத்தி எவ்வளோ எமோஷனல், எவ்வளோ டச்சு அந்த பைக்கோடு இருந்திருந்தா, அழுதுருப்பாப்புல ஒரு காமன் நேரத்துக்கு அழுதுட்டாப்புலையாம். நாங்கள் லேட்டாக தானே வந்தோம், காமன் நேரத்துக்கு அழுதுட்டாப்புலையாம். அவர் அப்பயே அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பியிருந்தா அப்படின்னா அவருக்கு அந்த ஏஎம்எஸ் ப்ராப்ளம் வந்திருக்காது. நல்ல வேலை அங்கே ப்ளஸ் என்னென்னா, அந்த இடத்துல வந்து ஆர்மியோட அந்த மெடிக்கல் கேம்ப் இருந்ததுனால தப்பிச்சாப்புல, ஆக்சிஜன் கொடுத்து டைமாக்ஸ் டேப்லெட் கொடுத்து தண்ணி குடிக்க வச்சு அப்புறம் அனுப்பி விட்டாங்க. நம் மிலிட்ரி வந்து வேறு லெவல் ஹெல்ப் பண்ணுறாங்க நண்பா, செம்ம ஹெல்ப் பண்ணுப்பா இந்த ரோடில். இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஆர்மி ஆல்வேஸ் ஹியர், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இங்கே இந்தியன் ஆர்மி இருக்காங்க. ஸோ பயப்படவே வேணாம் ரைடு பண்ணும்போது, பட் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் ப்ரீ பிளான்டாக இருக்கணும், இந்தியன் ஆர்மிக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காத மாதிரி. அவங்க கான்வே வண்டி போச்சுன்னா நீங்கள் வந்து சும்மா ஆர்ன் அடித்து நான் முந்துறேன்னு சொல்லக்கூடாது, அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் அவங்களுக்கு பண்ணக்கூடாது. ஏன்னா ஆர்மியோட கான்வே எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு வண்டி போச்சுன்னா, ஒரு 10 வண்டி போகுதுன்னா ஒரே ஃப்ளோவில் போகணும், அதான் ஆர்மி கான்வே. அந்த கேங்கு மிஸ் ஆகிடக்கூடாது. நம்ம போயிட்டு முன்னாடி காரை வச்சுக்கிட்டு இல்லை பைக்கை வச்சுட்டு உள்ளே பூந்து பூந்து போகணும் அப்படின்னு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்கள. ஆர்மி வந்து கரெக்டாக ஒரு இடத்துல சைடு கொடுப்பாங்க, அப்போ போது எடுத்துக்கணும், சும்மா அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. 26 கிலோமீட்டர் போட்டிருக்கு காய்ஸ் பேங்காங்லேக்கு இங்கேருந்து, 26 கிலோமீட்டர், 26 கிலோமீட்டர். இந்த மாதிரி ரோடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 15-20 நிமிஷத்துக்குள்ளே அடிச்சிருவோம். ரோடு மோசமாக இருந்துச்சுன்னா லேட்டாகும். இது இந்த காரில் போகிறவங்க தான் நண்பா பேங்காங்கில் டென்ட்டு போடலாமான்னு கேட்டாங்க, கேம்பிங் பண்ணலாமான்னு.
கேம்பிங் பண்ணலாம், கேம்பிங் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது டிகிரி, கூல் வந்து சிங்கிள் டிஜிட்டு போட்டோம். அதுக்கேற்ற மாதிரி ப்ரிகாஷனாக எல்லாமே இருக்கணும், பெட்ஷீட்டு அந்த இது எல்லாமே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து வெளியில் கேம்பிங் பண்ண முடியும். சும்மா எடுத்தோம் பார்த்தோம்னு பங்கங்களுக்குள்ள வந்து கேம்பிங் பண்ணிட முடியாது. தெரில, காரில் வந்திருக்காங்க, மேபி எல்லாம் எக்யூப்மெண்ட் வச்சுருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த பிளானில் கேட்டிருப்பாங்க. பேங்காங்களேக்கு பக்கத்தில் வந்தாச்சு நண்பா. மூணு வியூவை பாருங்களே, மூணு எப்படி இருக்கு பாருங்க. அப்போ கீழே வந்து லேக்கு, மேலே மூணு, செம்ம. லடாக் ரைடு பிளான் பண்ணும்போது நான் பிளான் பண்ணது, ரெண்டு பேர் பிளான் பண்ணது வந்து நைட்டில் ரைடே பண்ணக்கூடாது அப்படின்னு. பட் தவிர்க்க முடியாத சொல்லினால ரெண்டு மூணு நாள் பண்ணோம். இன்றைக்கி நைட் ரைடு வந்து வேற லெவலாக இருக்குது. இந்த நைட் ரைடு அவாய்ட் பண்ணியிருந்தோம், வேஸ்ட்டு வேஸ்ட்டு வேஸ்ட்டு. செம்ம நண்பா, இந்த ரைடு ஃபுல்ஃபில் ஆச்சு நண்பா. அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சுசிலா பாஸில் ஏஎம்எஸ் இதாகி, சுசிலா பாஸ்ன்ற அது என்ன பாஸு, சங்லா பாஸா? ஆமாம், அங்கே ஏஎம்எஸ் இதாகி கஷ்டப்பட்டதுக்கு இந்த வியூ வேற லெவலு. ஒர்த்து 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 ஒர்த்து. என்னாச்சு ப்ரோ, ஃபோனா? ஏனுக்குள்ள விழுந்ததா? லேண்ட்ஸ்லைட் ஆயிருக்கு பாருங்க நண்பா, எவ்வளோ லேண்ட்ஸ்லைட் ஆயிருக்கு. ஃபோனை கீழே கீழே விட்டாப்புல, அதை தேடிட்டு இருக்கோம், எடுத்துட்டாப்புல. நல்ல வேலை. டேமேஜ் ஆகலை, டேமேஜ் எதுவும் ஆகலை. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஏசாண்ணா த்ரீ மேன் கேண்ணா எக்ஸ்ட்ரா பெட்டு. ஆ, பெட்ஷீட்டு எக்ஸ்ட்ரா கீவா? ஓகே. ஓகே.